நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த குமரி கண்டத்திலேயே முருகன் அறியப்பட்டிருந்தான். கிமு 20,000 ஆண்டுகளிலேயே முருகன் அறியப்பட்டிருக்கான். அதற்கான சான்றுகள்லாம் இருக்கு. அகப்பொருள் கூட சொல்லுது, முதற் சங்கத்தில் புலவராக வந்து பாடியதாக சொல்லுது. அதை விடுங்க, சிந்துவெளிக்கு வாங்க. சிந்துவெளியில் முருக வழிபாடு இருந்தது, அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. சிந்துவெளி நாகரிகம் எப்போ தமிழ்நாடு பாடநூலில் இப்போவும் பார்த்தீங்கன்னா, கிமு 3000 2000 2500 இதுதான் சிந்துவெளி நாகரிகம்னு எழுதியிருக்காங்க. 2002 முரளி மனோகர் ஜோஷி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது சிந்துவெளி நாகரிகம் கிமு 7500 என்று அறிவித்திருக்கிறார். கெசட்டில் வந்திருக்கு, பேப்பரில் வந்திருக்கு. அப்போது ஒரு நிருபர் கேட்குறான், செய்தியாளர், வெதர் இட் இஸ் ஆரியன் சிவிலைசேஷன் ஆர் இந்தியன் சிவிலைசேஷன்னு கேட்குறான் முரளி மனோகர் ஜோஷியை. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆரியன் சிவிலைசேஷன் ஆர் டிராவிடியன் சிவிலைசேஷன்னு கேட்குறான். அவர் இந்தியன் சிவிலைசேஷன் சொல்லிட்டு போயிடுறார். ஆக நான் எதுக்கு சொல்கிறேன்னா, 7500 என்று மைய அரசே உறுதிப்படுத்திட்டுது. அதற்கு பிறகு போன ஆண்டு 2500 சிந்துவெளி நாகரிகம்னு இவங்க எழுதிட்டு இருக்காங்க. இது எல்லாம் மாணவர்களை வந்து வரலாற்று பார்வையிலேருந்து எப்படி திசை திருப்பி கொண்டுக்கிட்டு போகிறாங்க பாருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2012 இஸ்லாமாபாத் பல்கலைக்கழகத்தினுடைய 37 பேராசிரியர்கள் மொகஞ்சதாராவுக்கு 30 கிலோமீட்டர் மேற்கே உள்ள இடத்தை அகழ்வாய்வு செய்து சிந்துவெளி நாகரிகத்தினுடைய காலம் கிமு 9500 முற்பட்டது என்று எழுதியிருக்கிறார்கள். 2004 நான் வெளியிட்ட சிந்துவெளி நாகரிகம் என்ற நூலில் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய தொடக்க காலம் கிமு 12,000 ஆண்டு என்று நான் எழுதியிருக்கிறேன். அதை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி சிந்துவெளி நாகரிகத்தை ஆண்டு கணக்கை குறைத்து மதிப்பிடுவதன் மூலம் இந்த வரலாற்றையே மறைக்க முற்படுகிறார்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 1600 சமஸ்கிருத சொற்களுக்கு தமிழ் மூலம் காட்டி ஒரு அகராதி கூட போட்டிருக்கேன். இப்போ இந்த சரஸ்வதி நாகரிகம்னு ஒன்று இருக்கிறாங்க. இப்போ சரஸ்வதி சிந்து நாகரிகம், இந்த சரஸ் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு தண்ணி மேலே கொப்பளித்து வருது பாருங்க, ஊற்று மாதிரி வருது இல்லை, என் அந்த அந்த பொருள் தான் சரஸ். அந்த சொல்லிலேருந்து வந்தது தான் சரஸ்வதி. தமிழில் சுரம் சுரத்தல் என்றால் ஊறுதல் என்று பொருள். இந்த சுரம் சுரங்கிற சொல்லு தான் சமஸ்கிருதத்தில் சரஸ்ன்னு வருது. இது ஒரு குளம்னு சொல்கிறாங்க. இந்த குளத்தில் வந்து ஒரு தாமரைப்பூ இருக்குது. இந்த தாமரைப்பூவில் இந்த அம்மா உட்காந்துருக்காங்களாம், அதனால் அவங்களுக்கு பேர் சரஸ்வதி. அந்த சரஸ்வதிங்கிற சொல்லுக்கான மூலமோ வேரோ சமஸ்கிருதத்தில் இல்லை, எல்லாமே இங்கேருந்து போனது தாங்க. இது வந்து நம்ம ஆட்களுக்கே தெரியல. இன்றைக்கு தமிழறிஞர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் அவங்களுக்கு பணம் தேவைப்படுது, விருது தேவைப்படுது, பதவி தேவைப்படுது. இதெல்லாம் தேவைப்படும் போது அவங்க வந்து தமிழை வந்து காட்டி கொடுக்குறாங்க. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேங்க, தமிழ்நாடு அரசு 2 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு விருது கொடுத்தாங்க. இதே ஜெயலலிதா கொடுத்து தான் நான் வாங்கியிருக்க மாட்டேன். எனக்கு யார் விருது கொடுத்தாலும் அந்த விருது கொடுப்பவர் ஒரு தமிழனாக இருக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். சென்ற ஆண்டு எனக்கு மைய அரசில் கூட விருது வழங்குவதற்கான ஒரு ஆசை காட்டப்பட்டது, நான் அதை மறுத்துட்டேன்.
ஆகவே இந்த ஒரு அற்ப சுகத்திற்காக தமிழ்நாட்டில் உள்ள தமிழறிஞர்கள் இந்த வாடகை பேராசிரியர்னு ஐயா சொன்னார். இப்படி விலை போகும்போது உங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியறதில்லை.